எப்போ இறைவனுடைய ஆற்றலையும் என் குருவோடைய ஆற்றலையும் ஏதோ நான் மெடிடேஷனோ கொஞ்சம் கொஞ்சம் ஆற்றல் இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு நான் ஆக்டிவேட் பண்ணதுனால இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நான் இல்லாமையே இந்த நிலைக்கு நீங்கள் போகணும். பயிற்சி ரெகுலராக பண்ணி கருணையில் இந்த நிலைக்கு போகணும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, இறையொருளால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க இப்படிலாம் ஒன்று இருக்குன்னு. அதனால் அதை நம்ப வைக்கிறதுக்காக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை தூண்டி இது இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி எனர்ஜியை ஃப்ளோ பண்ண வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் பயிற்சி ரெகுலராக பண்ணும்போது நினச்சி கூட பார்க்க முடியாத ஆற்றல் சக்தி உணர்வு நிலை உயர்ந்த நிலை அனைத்தையும் உங்களால் உணர முடியும், பார்க்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் வரும். அந்த பிளாக்கேஜ் எதனால வரும் அப்படின்னா, அடுத்த கட்டம் போக முடியாதபடியாக இருக்குது. அது காரணம் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். நான்வெஜ்ஜை விட்டு தான் ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷன் இல்லை. ஆனால் நான்வெஜ்ஜை விடுறது ரொம்ப 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 நல்லது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய மாற்றம் நடக்கும். அன்னதானம் பண்ணீங்கன்னா தோஷங்கள் நீங்கும், கர்ம வினைகள் கரையும், பிறவியை அறுக்கும். எது? அன்னதானம். மாங்கல்ய தோஷம், சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அத்தனை தோஷங்களையும் நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வலிமை இந்த அன்னதானத்திற்கு உண்டு. தயவு செஞ்சு அன்னதானம் பண்ணும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 28 2024 வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதை தொடர்ந்து பிப்ரவரி 4 சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சென்னை மற்றும் மலேசியா சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கான முக்திக்கான ஞான பாதையும் பொருளாதார மேம்பாட்டையும் இறைநிலையை பெறுவதற்கான வழிவகையிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம். இப்போ இறைவனுடைய ஆற்றலையும் என் குருவோடைய ஆற்றலையும் ஏதோ நான் மெடிடேஷனோ கொஞ்சம் கொஞ்சம் ஆற்றல் இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு நான் ஆக்டிவேட் பண்ணதுனால இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நான் இல்லாமையே இந்த நிலைக்கு நீங்கள் போகணும். பயிற்சி ரெகுலராக பண்ணி கருணையில் இந்த நிலைக்கு போகணும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, இறையொருளால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க இப்படிலாம் ஒன்று இருக்குன்னு. அதனால் அதை நம்ப வைக்கிறதுக்காக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை தூண்டி இது இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி எனர்ஜியை ஃப்ளோ பண்ண வச்சுருக்கேன். புரியுதா நான் சொல்கிறது? சும்மா வாயிலேயே பேசிகிட்டு இருக்கிறதுக்கும், இது இப்படி அது அப்படி இப்படி போனீங்கன்னா இது நடக்கும், அது அப்படி போனால் அப்படி நடக்கும்னு சொல்கிறதுக்கும் தொட்டு உணர்த்தி காட்டுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? எஸ்ஆர்னோ? இப்போ தொட்டு உணர்த்தி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இதனால் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற வாழ்க்கைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா இருக்காதா? உங்கள் பார்வை மாறுமா மாறாதா? மாறும். இந்த பார்வை மாறிய பின் உங்களது வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய கண்ணோட்டம் மாறும்போது உங்களுக்கு இன்னும் இன்டென்சிட்டி அதிகமாகணும். இந்த இறைவனை பார்த்தே ஆக வேண்டும் என்ற அந்த விஷயம் உங்களுக்கு வந்தே ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இறைவனின் அருளினால் உங்களை சுற்றி இருந்த அந்த கர்ம பதிவுகளோட அந்த தாக்கத்தை குறைச்சி சில சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணி எனர்ஜியை உள்ளே ஃப்ளோ பண்ணி உங்களோட தலையெழுத்தை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறேன். ரொம்பலாம் தெரியாது. எவ்வளோ மாற்றி எழுதியிருக்கேன்? கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். எப்படி மாற்றி எழுதியிருக்கேன்? நீங்கள் எவ்வளோ பெரிய திருடனாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த வினாடியிலிருந்து இறைவா இந்த உயிருக்கு தயவு கூர்ந்து தயவு செய்து பெரும் கருணை கொண்டு உன்னை வந்து சேர்வதற்குண்டான வழியை காட்டி கொடுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு தனி லைட் பிரிட்ஜை ஏற்படுத்தி உங்களை கொண்டு அங்கே கனெக்ட் பண்ணி விட்டான். அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இப்போ அந்த லைட் பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணி விட்டோன்னே இப்போ நீங்கள் பயணம் பண்ணணும். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்றாங்க. இப்போ உங்களுக்கு தொட்டு காமிச்சாச்சு, இது இங்கே தான் இருக்குன்றதை காமிச்சாச்சு. இப்போ இதை எப்படி ரெகுலராக நம்ம பயிற்சி பண்ணி அதை சஸ்டெயின் பண்ணி தக்க வச்சுக்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஒரு சில பேருக்கு ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னா அவங்க பாவம் பண்ணவங்களான்னு கேட்டால், அப்படி இல்லை. உங்கள் உடல், உங்கள் கர்மவினை இதற்கெல்லாம் தகுந்தார் போல நீங்கள் இன்னும் அதுக்கு தயார் நிலைக்கு வரலை. ஆனால் நீங்கள் அதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு கிடையாது. தொட்டு காமிச்சாச்சு, உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணாச்சு, உங்களுக்கு கொடுத்த தீட்சை என்பது கன்ஃபார்ம், அதில் மாற்று கருத்தே இல்லை.
அடுத்தடுத்து ரெகுலராக நான் சொல்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்குள்ளே ஆன்மீக அனுபவங்கள் வரும். இப்போ உங்களுக்கு வந்தது எல்லாம் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். நீங்கள் இன்னும் பயிற்சி ரெகுலராக பண்ணும்போது நினச்சி கூட பார்க்க முடியாத ஆற்றல், சக்தி, உணர்வு நிலை, உயர்ந்த நிலை அனைத்தையும் உங்களால் உணர முடியும், பார்க்க முடியும். கொஞ்சம் டெடிக்கேஷன் வேணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கா? 23 மணி நேரம் நீங்கள் பிஸியாக இருங்க, ஒர்க் பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, சம்பாதிங்க, ஊர் சுற்றுங்க, பொண்டாட்டியை பார்த்துக்குங்க, பிள்ளைங்களை பார்த்துக்குங்க, கார் ஓட்டுங்க, வீட்டில் இருங்க, படுத்து தூங்குங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் ஒரு மணி நேரமாவது இறைவனை நோக்கி பயணப்படுவதற்காக இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். செஞ்சிடலாமா? நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்கள் கர்ம வினை அழியும், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இறைவனை நோக்கி நீங்கள் பயணம் செய்து கொண்டே போவீர்கள். புரியுதா நான் சொல்கிறது? இந்த உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையான மெயினான அச்சீவ்மெண்ட் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா ரீச்சிங் த டிவைன். அதுதான் வந்து அல்டிமேட் கோல், அதுதான் உண்மையான பர்பஸ் ஆஃப் லைஃப். அதை நாம் செய்தே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. அதுக்குண்டான ஒரு பயிற்சி தான் பரம்பொருள் யோகம். இப்போ அதைத்தான் தீட்சை உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ எப்படி பயிற்சி பண்ணுறதுன்றதை இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். பயிற்சி எப்படி பண்ணுறதுன்றது சொல்லிக் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே நிபந்தனை, ஸ்ட்ராங் நிபந்தனை என்ன அப்படின்னா, உடம்பு அதிகமாக ஹீட் ஏறும், அந்த ஹீட் ஏறுறதை நியூட்ரல் பண்ண தெரியணும். நியூட்ரல் பண்ண தெரியறதுக்கு ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பேசியிருக்கேன், சொன்னா இல்லையா, ஞாபகம் இருக்கா இல்லையா? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்ல ரெண்டு வீடியோ வரும். ரெண்டு வீடியோவும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கம்பல்சரி பார்த்துக்குங்க. ஏன்னா ஹீட் ஏறணும், ஹீட் ஏறின ஹீட்டை இறங்க வைக்கவும் தெரியணும். அது தெரியலை அப்படின்னா ரொம்ப சஃபர் ஆவீங்க. அதனால தான் சொல்கிறேன், கம்பல்சரி அந்த வீடியோ பார்த்துடணும், புரிஞ்சுக்கணும், அதில் என்ன பேசியிருக்கன்றதை புரிஞ்சுக்கணும். அது பார்க்கலன்னா தயவு செஞ்சு பயிற்சி பண்ணாதீங்க. இப்பயே சொல்லிட்டேன் நான், தெளிவாக அந்த வீடியோவை பார்த்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் பயிற்சி ரெகுலராக பண்ணுறீங்க, வேறு ஒரு நிபந்தனையும் கிடையாது. கிளியர்? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க, இந்த பயிற்சி பண்ணால் நான்வெஜ்ஜை விட்டே ஆகணுமாங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் விட்டிங்கன்னா சீக்கிரம் அடுத்த கட்டம் போயிடுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் வரும், அந்த பிளாக்கேஜ் எதனால் வரும் அப்படின்னா அடுத்த கட்டம் போக முடியாதபடியாக இருக்குது. அது காரணம் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். நான்வெஜ்ஜை விட்டு தான் ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷன் இல்லை, ஆனால் நான்வெஜ்ஜை விடுறது ரொம்ப 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 நல்லது. ஏன் நான்வெஜ்ஜை விடணுன்றதுக்கு நான் நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நான்வெஜ்ன்னு டைப் பண்ணிங்கனாவே நிறைய வீடியோஸ் வருது. நிறைய ரீசன் சொல்லியிருக்கேன், அதில் நிறைய சயின்டிஃபிக் ரீசன் சொல்லியிருக்கேன், கர்மா ரீதியான விளக்கம் சொல்லியிருக்கேன், உயிர் ரீதியான விளக்கம் சொல்லியிருக்கேன், அறிவு ரீதியான விளக்கம் சொல்லியிருக்கேன். ஒரு 5-6 வீடியோக்கு மேலே பேசி போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அதெல்லாம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறது மேட்டரில், நான்வெஜ்ஜை விட்டுட்டீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் மற்றும் ஒமேகா 3 இது ரெண்டையும் வெஜ்ஜில் நியூட்ரல் பண்ணணும். நீங்கள் சுண்டல் சாப்பிட்றது, சோயா சாப்பிட்றது, வேறு எதுலலாம் ப்ரோட்டீன் இருக்குது, ஒமேகா 3 இருக்குதுன்னு பார்த்து பார்த்து வெஜ்ஜில் நியூட்ரல் பண்ணணும், இல்லாட்டினா ஹெல்த் கெட்டுரும். நான் சொல்கிறத மைண்டில் நல்லா வச்சுக்கணும். நான்வெஜ்ஜை விடுறது விஷயம் இல்லை, நான்வெஜ்ஜை விட்டுட்டிங்கன்னா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெஜ்ஜில் ஈக்குவலாக ஏதாவது ஃபுட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து கம்பல்சரி எடுத்துக்கணும். கிளியர்? நான் சொன்னது புரிஞ்சுதா? இவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு சொல்ல வேண்டிய மெயினான விஷயம் பயிற்சிக்கு முன்னால் இதுதான். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மெயினான விஷயம் வந்து ஒன்று இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்மவினை அழிப்பதில் தான தர்மத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. தயவு செஞ்சு அன்னதானம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த தானம் பண்ணுறீங்களோ இல்லையோ அன்னதானம் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏன் அன்னதானம் பண்ணணும்? மனிதர்களுக்கு பண்ணுறது மட்டும் அன்னதானம் இல்லை, விலங்குகள் பறவைகளுக்கு பண்ணுறது அன்னதானம் தான். இங்கே பறவைகளுக்கு சிங்கப்பூரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க ரூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். $500 ஃபைனா? எவ்வளோ? 1000 வெள்ளி ஃபைன். அதெல்லாம் இங்கே பறவைகளுக்கு வைக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, மனிதர்களுக்கு கொடுங்க. ஒரு விலங்குகளுக்கு கொடுக்கலாமா, அனிமல்ஸுக்கு கொடுக்கலாமா? அதுக்கு கொடுக்கக்கூடாது. கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? அனிமல்ஸுக்கு கொடுக்கலாம்ல. ஓகே, அப்போ எந்த உயிர்களுக்கெல்லாம் உங்களால் சாப்பாடாக கொடுக்க முடியுமோ அந்த உயிர்களுக்கெல்லாம் சாப்பாடாக கொடுங்க. நீங்கள் உங்கள் கையால் அன்னதானம் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு. உங்கள் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, வெளியில் போக விட மாட்டுறாங்க, எங்கேயுமே ஒரு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா ஃபவுண்டேஷன் அனுப்பலாம். ஃபவுண்டேஷன் தினமும் 300-500 பேர் வரைக்கும் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். ஒருவேளை உங்களாலேயே ஃபுட்டு கொடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் தான் கொடுக்கணும்.
உங்கள் கையால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு, நல்ல அனுபவம் வரும். இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணவங்க நிறையா பேர் அன்னதானம் கொடுத்து என்னென்னமோ வாழ்க்கை மாறிடுச்சு, சொல்ல முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தவர் இன்றைக்கி துபாயில் 1000 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. எத்தனை கோடிக்கு? அப்போ நான் அடுத்த டைம் நாளே கூட்டு வந்து நிப்பாட்டிடுவேன் நீங்கள் நம்பலை அப்படின்னா. இவர் தான் பாருங்கள், அப்புறம் பேச வைப்பேன் நான். குழந்தை, 40 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு, 20 வருஷம் விற்க முடியாத வீடு விற்றுருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு உங்களை ஏதாவது உங்களை நம்ப வைக்கணும்ல, அதனால் இந்த உண்மையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் சொல்லி தான் உங்களை பயிற்சி பண்ண வைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய மாற்றம் நடக்கும் அன்னதானம் பண்ணிங்கன்னா. நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் நிகழும், தோஷங்கள் நீங்கும், கர்ம வினைகள் கரையும், பிறவியை அறுக்கும். எது? அன்னதானம். மாங்கல்ய தோஷம், சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், எந்த தோஷம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அத்தனை தோஷங்களையும் நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வலிமை இந்த அன்னதானத்திற்கு உண்டு. தயவு செஞ்சு அன்னதானம் பண்ணுங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.